கல்யாண தேனிலா காய்க்காத பாலிலா நீதானே வானிலா என்னோடு வானிலா தேயாத கண்ணிலா உன்காதல் கண்ணிலா ஆகாய மண்ணிலா ஹாய் ஜெயதேவி வியூவர்ஸ், மனதோடு மனம். எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்தமான ராகத்தை பாடினேன். அந்த ராகத்தில் உருவான இந்த பாடல் இசைஞானி இளையராஜா அண்ணன் கம்போஸ் பண்ண எத்தனையோ ஹிட் சாங்ஸில் எனக்கு பிடித்தமான பல பாட்டில் இது ஒன்று. யேசுதாஸ் அண்ணன் பாடி அற்புதமான ஹிட்டு. இது போன்ற பாடல்கள் எனக்கு மிகவும் பிடித்தமான பாடல்களை நான் பாடணும்னு ஆசைப்பட்டேன், பாடினேன், இன்னும் பாடுவேன். நீ பெருமையுள்ள பேச்சு, பேச்சு பேச்சு நீ அருமையுள்ள பேச்சு, வாழ் வாழ் என்னுடைய பேச்சு, வாழ் வாழ் என்னுடைய பேச்சு. ஏலூரு சிமையில் போல யாருமில்லை, எட்டாத ஊரிலும் போல பேரும் இல்லை, எப்போதும் நன்றியுள்ள பொன் போல ஜீவனில்லை, எப்போதும் நன்றியுள்ள பொன் போல ஜீவனில்லை. இந்த பாட்டுக்காரன் பாட்டு கோபிக்காம கேட்டு, பாட்டுக்காரன் பாட்டு கோபிக்காம கேட்டு, வாழும் வாழும் அடிக்குது. யாருங்க சும்மா இது இதெல்லாம் பண்ணாதீங்க. சகோதரக்கூடிய அனைவருக்கும் என்னன்னா நீங்க மனதோடு உட்காருங்க. என்னப்பா அது, என்ன இங்க உட்காந்துருக்கீங்க? என்ன என்னென்ன ப்ரோக்ராம்? வர்ற வழியில் இப்படி வந்துட்டு இருந்தேன், சத்தம் கேட்டவொடனே சரி என்னன்னு பாட்டு போறாட்டேன். வந்தோடனே மைக்கு கொடுத்து நீங்க போங்கன்னாட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு என்ன என்ன விஷயமா வந்தீங்கன்னா? சும்மா அப்படி பாட்டு போகலாம் வேண்டியதான். எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இங்கே இன்னைக்கு கெஸ்ட் யாருன்னு? என்னது என்ன ப்ரோக்ராம் இது? இது மனதோடு மனோன்னு சொல்லி. மனதோடு மனோவா? ஆமாண்ண. அப்படின்னா மனம் விட்டு பேசுறது. யார்கிட்ட? இசை ரசிகர்கள்கிட்ட. அவங்கள்ட்ட பேசு, எங்கள்கிட்ட இல்லையா? இல்லை, நீங்கள் என்கிட்ட சொன்னது அப்படியே அது ரெக்கார்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு காட்டுறதுனே. இப்போ பொதுவாக என்ன என்ன விஷயமா வந்தீங்கன்னா? சும்மா அப்படி ஜாலியாக பார்த்துட்டு போகலான்ட்டு. என்ன, வீட்டில் நல்லா இருக்காங்களா? ஆ, நல்லா இருக்காங்களா? அன்னைக்கு பிரியாணி பார்த்தேன். இல்லை இல்லை, கொஞ்சம் அது காரம் அதிகமாக. சரி, நீங்கள் காரம் தான் சாப்பிட மாட்டீங்க. ஆமாம், வரட்டும். சரி வரட்டுமாமா, நான் கொஞ்சம் போகிற வழியில் அப்படி பார்த்து போகலாம். சரி, கொஞ்சம் யாரும் அது கெஸ்ட்டு வரலன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் நீங்கள். அப்போ ஒரு எனக்கு அப்படி வச்சுருக்கீங்களா? யாரும் வரலன்னா அண்ணா தெய்வமே. அதாவது உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கால் ஷீட் வாங்கி அதுக்கப்புறமா உங்ககிட்ட ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணலாம்னு நினச்சேன். பட் திடீர்னு தெய்வம் மாதிரி வந்து. சரி பார்ப்போம், நீங்கள் இவ்வளோ அர்ஜென்ட் குறைஞ்ச நேரத்தில் எப்படி நீங்கள் வந்து அந்த இது பண்ணுறீங்க பார்க்கலாம். நான் நிஜமாகவே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கத்தாமல் வந்தேன். மலேசியா வாசுதேவன் சாரோடு நீங்கள் பண்ணது, மற்ற இப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த நிகழ்ச்சிகளை நான் பார்க்குறது வழக்கம். ரொம்ப மலேசியா வாசுதேவன், மாணிக்க விநாயகம் இவங்க ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப உணர்ச்சிகரமாக நல்லா இருந்தது. மருத்துவோட மனு ஒரு சின்ன பிரேக் அப்படி சொல்கிற ஸ்டைலு, நீ உடனே நடிக்க போக வேண்டிய ஏன்டா நீ நடிக்க தான் வந்திருக்க வேண்டியது. அது அதுதான், அதுக்கு அந்த வார்த்தை எதுக்கு? என்ன எதுக்கு? இல்லை இல்லை, நீங்கள் தானே உருவாக்குனது. எது, யார் சொன்னீங்க? நான் பொய்யெல்லாம் சொல்லுது. யார் உருவாக்குறது? நீங்க தானே அறிமுகப்படுத்த. சக்கரவர்த்தி சார் உருவாக்கு. அங்கே அசிஸ்டன்ட். ஆமாம். அதுக்கப்புறமா சரி வரலாம். எத்தனையோ பேருக்கு வாழ்க்கை கொடுத்த தெய்வங்கள். யாரு தெய்வங்கள்? இல்லைண்ணா, அண்ணன் இளையராஜா அவருக்கு கூப்பிட்டு போய் அறிமுகப்படுத்தி எனக்கு உங்கள் படத்தில் எப்படி ஒரு ஹிட் சாங்ஸ் கொடுத்து
என்ன ஆளாக்குனீங்க, கொஞ்சம் நடிக்காம சொல்லுங்க, நடிக்காம சொல்லுங்க. உங்க படத்துல எவ்வளவு அப்படி எவ்வளவு உங்க படத்துல எவ்வளவு பாட்டு அது ராக் பண்ணாம சொல்லணும். அதுதான் இப்போ எப்படி தான் நன்றி சொல்ல தெரியலண்ணா. ஓகே, அதுக்கே அழுற நார்மலா சொல்ல சொல்லு, நார்மலா சொல்லு, நார்மலா சொல்லு. எப்படி தான் நன்றி சொல்றது தெரியல சொல்ல. ஆனால் நீங்கள் அதாவது தெய்வம் தான். என்னைக்காவது இந்த தெய்வத்துக்கு வந்து நேரடியாக பாலாபிஷேகம் பண்ணிருக்கியா, இல்லை சொர்ணாபிஷேகம் பண்ணிருக்கியா, இல்லை ஏதாவது ஒரு ரெண்டு பூ எடுத்து போட்டு ஏய் பேசாத மனோ ருத்ராட்சம் தெய்வம் வர்றவங்க எல்லாத்தையும் அசத்துறதுக்கு இது என்னோட தெய்வம், இந்த தெய்வத்து இல்லாமல் நான் இல்லை சொல்லியே இந்த ப்ரோக்ராம் நீ ஓட்டுறதுன்னு. இந்த தெய்வத்துக்கு வீடு இல்லையா, அந்த கோவில் இல்லையா, அந்த கோவில் பக்கம் நீ என்னைக்காவது வந்திருக்கியா, என்னைக்காவது அர்ச்சனை தட்டோட வந்திருக்கியா, வந்து பேரோட அர்ச்சனை தட்டு பிரியாணி தான் எடுத்து வந்து என்னது எப்ப பேசின பிரியாணி எங்கப்பா, மூணு வருஷமா வரல நீ, மூணு வருஷம் தெய்வ கோயில் மூடியா இருந்தது கோயிலுக்கு போக மாட்டேன், அதுக்கு விலையை கட்ட முடியாது. என்ன விலைக்கு போகும் அது, எதுக்கு இல்ல வித்துட்டு காசு பண்ணி என்ன ஏன்பா சாமியார் ஆகுற, நல்லா இருக்கேன் பாரு, அது அவருக்கு சரியா இருக்கும் பெரியவருக்கு. பாவலர் அவர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், அதாவது ஒரு அரசியல் ஒரு இதில் ரொம்ப உற்சாகமாக அவர் செய்யும் பொழுது அந்த மேடையிலெல்லாம் நீங்கள் எல்லாம் கலந்து பாடு வாயினால் உச்சரி கொஞ்சம் பெரியவர் பேர் பாவலர் வரதராஜன் ஐயா. வெரி குட். அந்த 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 மேடையில் நீங்கள் எல்லாம் கலந்து நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்துவீங்கன்னு நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரிஞ்சது. அதை பற்றி எப்படி தான் அந்த அதாவது ஸ்டார்ட் ஆச்சு, முத முதல்ல வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய பிரச்சாரத்தை வந்து ஒரு பாடல்களின் மூலமாக சொல்கிறது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது எங்கள் அண்ணா பாவல் வரதராஜன் அவங்க தான். சரிங்க, கேரளாவில் நடந்த எலெக்ஷன்ஸ்லாம் தமிழ்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் எங்கள் அண்ணா பாடினா நிறைய கூட்டம் வரும், அந்த மாதிரி தனியாக பாடிக்கிருந்தார். எப்படி அப்போ பாடுவார் சொன்னால், சிக்கிக்கிட்டு முழிக்குதம்மா வைக்கங்கிட்ட கால ரெண்டு, குட்டி ஒடைஞ்ச காளையங்கண்ணம்மா, இது முக்கு கயிறு அந்த காளைய பொன்னம்மா, பத்தாண்டு காலமாக அத்துக்கிட்டு மேஞ்ச காள வித்தாரம் பேசிக்கிட்டு எங்கண்ணம்மா, இப்போ வீடு வீடா சுத்தி வருகிறது சமுதாய பிரச்சனை சினிமா டியூன்ல பாடி அண்ணா வந்து ரொம்ப கருத்து இருக்கேன், ரொம்ப ரொம்ப. இப்போ இந்த பாட்டு கேட்டிருப்பீங்க, பால் இருக்கும் பழம் இருக்கும், நான் பாடுறேன் ஊ சொல்றேன், பால் இருக்கும் பழம் இருக்கும் இந்த பாட்டு இருக்கு இல்லையா. ஆமா, இந்த பாட்டுல எங்க அண்ணா எப்படி எழுதுவாங்கன்னா, சரி, ஏர் பிடிக்கும் உழவனுக்கு நிலம் இருக்காது, யந்திரமாய் உழைத்திடுவான் பலன் இருக்காது, தறி பிடித்தே உடை குவிப்பான் சாயம் விடாது, தோண்ட தனதுடலை மறைக்க நல்ல துணி இருக்காது, கட்டிடங்கள் உயர்த்திடுவான் கலை அழகோடு. அப்படி இல்லை, ஏன்னா இந்த மாதிரி பாடல்கள் நம்ம கேட்ட பாடல்கள் வந்து சமுதாய பிரச்சனைகளை சொல்கிறது எங்கள் அண்ணன் பாவலருடைய ஸ்பெஷல் ஒரு 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 முக்கியமான ஒரு தன்மைன்னு சொல்லணும். அண்ணனுடைய பாட்டெல்லாம் சினிமாவில் வந்து அதுக்கப்புறம் நாங்கள் எழுதுவோம். வான் உயர்ந்த சோலையிலே நீ நடந்த பாதையெல்லாம் நான் இருந்து வாடுகின்றேன், நான் ரெண்டு பாடுகின்றேன், வாழ்வான பாழான நாளிதன்று பார்த்தவர்கள் கூறவில்லை, தேனாக பேசியதும் சிரித்து விடையாடியதும் வீணாக போகும் என்று யாரேனும் நினைக்கவில்லை, வான் உயர்ந்த சோழ எழுதினவரே அண்ணா பாவல் வரதராஜன்.
எங்களுடைய வளர்ச்சியை பார்க்கறதுக்கு அவர் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப வருஷம். ஏன்னா வந்து உதவி ராஜான்னு சொல்லி வந்த சபதம் படம், அந்த அந்த மாதிரி ஜி கே வெங்கடேஷோட ஒர்க் பண்ண அண்ணாவோட ஒர்க் பண்ண படங்கள்லாம் வரும்போது அதுக்காகவே எங்கள் அண்ணா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் டிக்கெட் எடுத்து கொடுத்து அந்த தியேட்டரில் போய் உதவி இசை உதவி ராஜான்னு வருது இல்லையா, அதை பார்க்குறதுக்காக என் தம்பி ஒர்க் பண்ணிருக்கான் அப்படின்னு அவ்வளோ ஆசையாக இருந்தவங்க நாங்கள் சினிமாவில் வரும்போது அவங்க இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப மனசு வருத்தம், அது பெரிய இழப்பு. ஆனால் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எங்கள் அண்ணனை பற்றி நீங்கள் நினைவு சொன்னதுக்காக என்னுடைய சார்பாக இந்த ப்ளீஸ் இப்படி இப்படி ஒரு நீங்கள் வெரி குட் நல்ல கேள்வி கேட்டதுக்காக அசத்துவீங்க, வெரி குட், எதிர்பார்க்கல. நல்ல சினி என்ட்ரி பற்றி சொல்லுங்கண்ணே. நாங்கள் மெட்ராஸ்க்கு வந்ததே பெரிய அதுதான் அதுதான் மெட்ராஸ்க்கு வந்ததே பெரிய கதை. மெட்ராஸ்க்கு எப்படி வந்தோம்னு சொன்னால் சினிமாவில் சேரணும்னு ஆசை வந்துருச்சு. ஏன்னா வந்து மியூசிக் ஊர்லேயே வாச்சிட்ருக்கோம், நாடகங்கள்லாம் பாரதி ராஜா அப்போ நாடகங்கள்லாம் போடுவார். எங்கள் ஊரில் வந்து அவர் பெரிய நடிகர் 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 ஹீரோவாக நடிப்பார். அப்போ வந்து மியூசிக் பார்ட்டி நாங்கள் இளையராஜா நாங்கள்லாம் மியூசிக் ஆர்கெஸ்ட்ரா. மாசிலா நில வேணம் காதலை மகிழ்வோடு மாநிலம் பதிலா ஏன்னா ரிஹர்சல் முன்னால் இருக்கிறனால எதுக்கே சினிமா பாட்டு பாடணும், நம்ம புதுசாக ஒரு கங்கை நதி ஓரத்திலே கண்ணன் மனம் பாடும், கங்கை நதி ஓரத்திலே கண்ணன் மனம் பாடும். இந்த பாட்டை அந்த இடத்துக்கு போட்டோம். அப்போ தான் முத முதல்ல நான் வந்து பாட்டு எழுதி அவர் நாடகத்தில் அறிமுகமாவது ஸ்லைடு போடுவாங்க ஃபர்ஸ்டில், இசை ராஜா பாடல்கள் அமர் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஓஹோ, இதை பார்த்துட்டே அப்படியே மெய் மறந்து போடும், அட்டையே அப்போ நாடகத்தில் நம்ம பேரெல்லாம் வந்துருக்கு. இந்த மாதிரி ஆசை இருந்ததுனால அதுக்கப்புறம் பாரதிராஜா, பாரதிராஜா நான் வந்து மலேரியா இன்ஸ்பெக்டராக வந்தார் எங்கள் ஊருக்கு. சரிங்க. அப்போ இந்த நாடகத்தின் ஆர்வம் இருந்ததுனால அவர் என்ன பண்ணார், சொல்லாமல் என்னடா வேலை பார்க்கறது பிடிக்கலன்னு சொல்லிட்டு பட்டுன்னு ஏறி சென்னைக்கு வந்துட்டார். சென்னைக்கு வந்தால் அவர் லெட்டர் போடல, டேய் நாங்கள் வந்து அப்படி சிவாஜியை பார்க்குறோம் தெரியுமா, எஸ்எஸ்ஆர் இப்படி வர்றாரு, சரோஜதி நாங்கள் அங்கே எங்களுக்கு போட்டு கூட பல ஸ்ட்ரீட் கச்சேரிகள்லாம் வாசிட்டு இருக்கோம், என்னடா நம்ம கூட இருந்தாலும் போய் சினிமாவில் சேர போயிட்டா நம்ம அங்கேயே உட்காந்துருக்கோமே சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட சொல்லி அரைச்சி பிடிச்சி வீட்டில் இருந்து ரேடியோ போட்டியை விற்று கித்து துட்டை வாங்கிட்டு சென்னைக்கு வந்துட்டோம். சென்னைக்கு வந்து பார்த்தா பாரதிராஜா மிகப்பெரிய வேலையில் இருந்தார். ஓஹோ, இப்போ விஜய் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, ஆமாம், விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு நேராக ஏற்ற மாதிரி பெட்ரோல் பங்க் இருக்கு இல்லையா, ஆமாம், அந்த பெட்ரோல் பங்க்கில் ஓனர் இல்லை, பெட்ரோல் போடுற வேலை நிஜமா சார், எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்கிறது இன்னைக்கு பாரதிராஜாங்கிறது பெரிய ஒரு சக்தியாக இருந்தாலும் அன்றைக்கு அவர் வேலையை தேடி வந்தபோது சினிமாவில் சேரணுங்கிற நம்பிக்கையோடு வந்து அந்த பெட்ரோல் பங்க்லேருந்து பெட்ரோல் போட்டுக்கிட்டு அந்த காரை தொடச்சிட்டு இருந்தவர் தான் பாரதிராஜா. அவரை நம்பி நாங்கள் வந்தோம். அப்போ வந்து அவர் வரலன்னு நாங்கள் வந்திருக்க முடியாது. நிஜமாகவே இந்த திரைப்பட உலகத்திற்கு இளையராஜா கங்கைமரன் போன்றோர் வைரமுத்து போன்றோர் வந்திருக்காங்கன்னா பாரதிராஜா முன்னோடி, முன்னோடியாக வந்து பாரதிராஜா கஷ்டப்படலான்னு நாங்கள்லாம் இப்படி வந்திருக்க முடியாது. பாரதிராஜா அவர்களுக்கு நன்றி. அதை தொடர்ந்து தான் நாங்கள் வந்தோம். வந்துட்டு அவரோட ரூமில் தான் அவர் ஏன் கேட்குற அதெல்லாம் பெரிய கதை, நாலு பேர் தான் இருக்க முடியும் அந்த ரூமில், நாங்கள் மூணு பேர் வந்தால் ஏழு பேர் எப்படி இருக்க முடியும். அந்த மேன்ஷனில் வந்து 62A உஸ்மான் ரோட் அப்படிங்கிற இடம் நாங்கள் தங்கியிருந்தது. அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா நார்தன் ஸ்கேப்புக்கு ஆஃபர்ஸ்ட்டில் மேலே இருக்குது. அந்த ரூம் மட்டும் இன்னும் அப்படி இருக்குது, எனக்கு மட்டும் வசதியாக இருந்துச்சுன்னா எனக்கு பணம் இருந்துச்சுன்னா அது என்னுடைய ஞாபக சின்னமாக வாங்கி போட்டிருப்பேன். இன்னும் பாரதிராஜாவுக்கும் அந்த ஐடியா வரல, இளையராஜாவுக்கும் அந்த ஐடியா வரல, வாங்கி நாங்கள் முத முதல்ல தங்குற இடம் சொல்லிட்டு அது வந்து ஒரு லைப்ரரி மியூசிக் லைப்ரரியாக கூட வச்சுருக்கலாம். அப்போ வந்து எங்களை தங்க விட மாட்டாங்க. நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம், சாயங்கால நேரத்தில் அப்படி வந்துட்டு மேலே அப்படி பேசிட்டு போய் மொட்டை மாட்டில் போய் படுத்துருவோம். காலில் எழுந்து சீக்கிரம் 5 மணிக்கு குளிச்சுட்டு வெளியே கிளம்பிடும். இவ்வளோதான் ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு அம்மா ஒவ்வொரு இடமா போய் நாங்கள் மியூசிக் பண்ணுவோம் அப்படி இப்படின்னு நம்ப மாட்டாங்களே யாருமே, என்ன நடந்து வந்து நிற்கிறாங்க மியூசிக் பண்ணுறேன். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து எனக்கு ஏதாவது சான்ஸ் கொடுங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்களா,
பார்க்க மாட்டேங்க. ஆமாம் பார்க்க மாட்டேங்க. அட போய் நாளைக்கு வர சொல்லியா அப்படிங்கிற மாதிரி நம்மளால் சொல்லுவோம். அதே மாதிரி தான் எங்களுக்கும் அப்போ நடந்தது. பல பேர் அப்படி இப்படி சொல்லி அதுக்கப்புறமேலே இல்லை, இப்போ தனராஜ் மாஸ்டர்கிட்ட முறைப்படி இளையராஜா மியூசிக் கற்றுக்க ஆரம்பித்த போது தான் ஒவ்வொரு ரெக்கார்டிங்காக தனராஜ் மாஸ்டருக்கு இந்த ஆர்கன் எடுத்து வைக்கிறது இந்த மாதிரி வேலைகளுக்கு போகும்போது ஜி கே வெங்கடேஷ்ட அசிஸ்டன்ட் அம்மானார். சரிங்க. நான் அப்போ வந்துட்டு நான் வந்து கிட்டாரிஸ்டாக வந்துட்டு முதல்ல இசைக்கலைஞர்கள் தான், அந்த இசைக்கலைஞர்களாக இருந்து தான் வாழ்க்கையை தொடங்கணும். வாழ்க்கையை தொடங்கி ட்ரீம்ஸ் எல்லாம் ரொம்ப இருந்தது. எம் எஸ் விஸ்வநாதன் அவங்க பார்க்கணும், அந்த 50-52 கார் வரும்போதெல்லாம் கரெக்டாக அனுப்போம், அதெல்லாம் பெரிய அனுபவங்கள். அவங்கள பார்த்து பார்த்து வளர்ந்தவங்க தானே. அதனால மியூசிஷியனாக இருந்தவங்க அதுக்கப்புறமேலு திரைப்பட உலகத்திற்கு மியூசிக்காக வர வேண்டிய ஒரு ஒரு பெரிய ஒரு ஃபஸ்ட்டு பிரேக்ன்றது எப்போ கிடைச்சிது? ஃபஸ்ட்டு பிரேக்ன்றது வந்து எங்கள் பண்ணைப்புறத்துலேருந்து போடிக்கு ஒரு தரம் போனோம். சரிங்கண்ணே. போடிக்கு போனப்போ ஒரு நல்ல ஒரு டேனிங் அடிச்சார் வர பிரேக்கு பயங்கர. ஃபஸ்ட்டு பிரேக்கு நான் வந்து ஷாக் ஆனது அது ஒன்று தான். இசையில் ஒரு நல்ல வாய்ப்பு எப்போ கிடைச்சது? சினிமாவில் இப்படி இசைக்கலைஞர்களாக இருந்த எங்களுக்கு இளையராஜாவோட ஃப்ரெண்டு செல்வராஜின் ஒருத்தர், ஆர் செல்வராஜ் கதாசிரியரில், அவர் பஞ்சவர்ணாசலம் அவங்கள்ட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். பஞ்சவர்ணாசலத்தில் ஒர்க் பண்ணும்போது அவங்க ஒரு படம் எடுக்க வந்தாங்க, அன்னக்கிளின்னு ஒரு படம். அதுக்கு முன்னால் ஒரு படம் மியூசிக் பண்ணிருக்கோம், பாவல பிரதர்ஸ் அப்படிங்கிற. ஆமாண்ணா, அது கேள்விப்பட்டாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகிடுதா? இல்லைம்மா, அது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு நாங்கள்லாம் அப்போ பாவல பிரதர்ஸ்ன்ற பேரில் தான் அந்த குரூப் ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு படம் ஃபஸ்ட்டு படம் புக் ஆச்சு. ஃபஸ்ட்டு படம் புக் ஆனால் யார் ஆர்டிஸ்ட்னா ஜெமினி மாமா, பத்மினி அம்மா, டிஆர் ரகுநாத் அவங்க டைரக்ஷன், அப்படி அலிபாபா 40 திரைகள் பண்ணாங்களோ அந்த மாதிரி பெரிய டைரக்டர் அவருக்கு. அவங்களோட டைரக்ஷனில் அமிர்தம் சார், நடராஜன் ரெண்டு பேரும் எங்களை வந்து ப்ரொடியூசர், அவங்க வந்து எங்களை வந்து இது பண்ணாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு சந்தர்ப்பம் அது. அதில் வந்து என்னென்னா அப்போவே ஃபஸ்ட்டு வந்து பாட்டு எழுதக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஃபஸ்ட்டு இளையராஜாவுடைய ஜென்மத்தில் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட முதல் பாட்டு, வாசு ஸ்டுடியோவில் ரெக்கார்ட் பண்ண பாட்டு, ஒரு 1, 2, 3, 4 கொடுத்து எடுத்த பாட்டு இந்த பாட்டு தான். சித்தங்கள் தெளிவடைய சிவன் அருளை நாடு, சித்தங்கள் தெளிவடைய சிவன் அருளை நேருவதும் சேருவதும் சிவன சித்தங்கள் தெளிவடைய சிவன் அருளினான். கோவில் தேடி வந்து வேண்டும் மனதில் பல காலம் போட்டு வைத்த கலைஞன், பல காலம் கரம் கொடுத்த துணைவன், வாசல் நாடி வந்து வேண்டும் மாந்தருக்கு வாழ்வை காட்டிவிட்ட தலைவன், நாம் வாழும் பூமி சித்தங்கள் தெளிவடைய சிவன் அருளினான். மேடை அமைத்து வைத்து காலம் குறித்து வைத்து வேடம் போட்டு விட்டு ரசிப்பா, நீ ஆடும் ஆட்டம் கண்டு சிரிப்பா. மேடை அமைத்து வைத்து காலம் குறித்து வைத்து வேடம் போட்டு விட்டு ரசிப்பா, மேலே பூசிவிட்ட சாயம் கலைந்தவுடன் ஆடும் நாடகத்தை முடிப்பான், அவன் அங்கே மனதை எட்டி பிடிப்பான். இந்த பாட்டு முடிச்சுதான்மா, இது சித்தங்கள் தெளிவிட முடிச்சு. அதுக்கப்புறம் மியூசிஷியனாக ஒர்க் பண்ணிட்டு தான் அந்த படம் நடக்கலை, எல்லாம் இதாகி போச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப மியூசிஷியன்ஸாகவே வாழ்ந்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த படம் வந்தது போது அண்ணன் கிளீன்னு எல்லாம் எதிர்ப்பு, பெரிய மேதைகள் அண்ணன் இப்போ எம்எஸ்வி அண்ணா, வி குமார் அண்ணா, சங்கர் கணேஷ்லாம் கொடிக்கட்டு கவிஎம்எல்லாம் ரொம்ப கொடிக்கட்டி பிறந்த காலம். அப்போ புது ஆட்களை அறிமுகப்படுத்துறதுக்கு ரொம்ப தொல்லைகள் உண்டு. சாதாரணமாக அறிமுகப்படுத்தணும் விஜயபாஸ்கர் சார்லாம் அந்த டைமில் ரொம்ப பிஸியான ஒரு இது. அப்போ வந்து என்னாச்சு, இப்போ தேர்ந்தெடுத்தாச்சு, எங்கள் மேலே நம்பிக்கை கிடையாது. அதாவது இவங்க நல்லா பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா. எப்போதும் மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் கம்போஸ் பண்ணும்போது நான் அண்ணன் இளையராஜா மட்டும்தான், நான் கிட்டார் வச்சுருப்பேன், அவர் வந்து ஹார்மோனியத்தில் கம்போஸ் பண்ணார். உண்மையில் நிஜமாக டிவியில் போய் சொல்லக்கூடாது. ஒரு மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த காலத்தில் 4 பேக்ரவுண்டு ஸ்கோர் பண்ணிவிட்டு இது நல்லா இல்லை வேறு போடலான்னு சொல்லி போட்ட காலங்கள்லாம் உண்டு.
அது அன்னக்கிளி உன்னத எடுத்து கூட நிறைய பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் கம்போஸ் பண்ணிருப்பாரு. ஆனால் அதுக்கு வந்து வேற வேற செலக்ட் பண்ணது அதை மட்டும்தான் பாடு. நீங்கள் அந்த பேக்ரவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த வரிகளுக்கு முன்னால் நதியோரம் பிறந்தேன் கொடி போல வளர்ந்தேங்கிறதுக்கு மேலே ஒரு நதி அளவற மாதிரி மியூசிக் எண்ட் ஆகும். அந்த மாதிரி லிரிக்ஸுக்கு தகுந்த மாதிரி அந்த காலத்தில் நாங்கள் மியூசிக் பண்ணோம். அப்புறம் அதை வாட்ச் காட்டணும். வாட்ச் காட்டி ரெக்கார்டிங் போயிடுச்சு. ரெக்கார்டிங் போனால் காலில் எல்லாம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம். இளையராஜாவுக்கு நிற்க முடியல. அவருக்கு வந்து வயிறு ஒரு மாதிரி பண்ணி ஏன்னா பெரிய சான்ஸ் எல்லாரும் வந்து வந்துட்டு இருக்காங்க. முக்கியமான பஞ்சரணசலம் பெரிய ஆள் அன்னக்கிளின்னு படம் இருக்காங்க. சுஜாதான்னு ஒருத்தவங்க ஆக்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி சிவகுமார் எல்லாம் பெரிய படம். எங்களுக்கும் ஒரு உணர்ச்சிகரமாக இருந்தது. அன்னக்கிளி ஒன்றை தேடுது அந்த அந்த பாட்டு தான் ரெக்கார்ட் பண்ணுறோம். அன்னக்கிளி ஒன்றை தேடு ஆறு மாசம் ஒரு வருஷம் அவரும் பூமி இந்த பாட்டு ரிஹர்சல் பண்ணியாச்சு. ரிஹர்சல் பண்ணிட்டு அண்ணன் போய் உட்காந்துட்டார் மிக்சரில். கோவர்த்தன மாசம் தான் இங்கே ஆர்கெஸ்ட்ரா நிறைய ஆர்கெஸ்ட்ரா நிறைய இல்லை வயலின்ஸ் எல்லாம் போட்டு நல்லா பிரம்மாண்டமாக இருக்கும். சரி ஃபஸ்ட்டு போட்டு என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் நான் தான் பண்ணுறேன். இன்றைக்கும் அது ரெக்கார்ட். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து மைக் அப்போ வந்து இந்த மாதிரி இப்போ ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி சிஸ்டம் கிடையாது. ஃபோர் ட்ராக் ரெக்கார்டிங். அப்போ வந்து சம்பத் அண்ணாந்தாங் அப்படி மாதிரி ஆடர் ஆடர் பிளேஸ் அப்படி மாதிரி நம்மளாம் சொல்லுவோம். ஆர்டர் பிளேஸ்னோடனே சார் ரெண்டு தோசை மூணு இட்லி இப்போ நான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆர்டர் பிளேஸ் ரனேங் அப்படிம்பாங்க. நான் வந்து அம்மா தாயே சரணம் தாயே சரணம் தாயே சரணம் தமிழரசி மூவிஸ் அன்னக்கிளி சாங் நம்பர் ஒன் டேக் ஒன் ரானேங். என்னுடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் கோவர்த்தன மாஸ்டர் ரெடி ஒன் டூ த்ரீ ஃபோர் நேரம் கரண்ட் கட். ஆ இது சொல்லி முடித்தவொடனே கரண்ட் கட்டு எப்படி நிசப்தமாக இருக்கும் இல்லையா? இப்படி இருக்குது ட்ராப் சைலன்ஸ். அதில் ஒரு பிளேயர் சொல்கிறாரு விளங்கி போச்சு நல்லா சகுனம்னார். ஆ நல்லா சகுனம் ஒரு மாதிரி சொல்லுவாங்கள்ல நல்ல அப்படி அவர் இன்றைக்கு வரைக்கும் இளையராஜாட்ட வாசிச்சு இயற்கை நான் இருக்கிறேன் உன்னை காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு இயற்கை தெய்வம் நம்மளை ஞாபகப்படுத்துறதுக்காக கரண்ட் ஆஃப் பண்ணி நான் இருக்கண்டா உன்னை வாழ வைக்கிறதுக்கு அறிகுறி காட்டியதாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இளையராஜா பற்றி அருமையாக ஒரு விஷயம் பேசியதற்காக இந்த இந்த பரிசு உங்களுக்கு. சரி அண்ணே, அதாவது அன்னக்கிளிக்கு அப்புறம் ராஜா அண்ணா யாருன்றது எல்லாருக்கும் தெரியும். என்ன ரேஞ்சு, எந்த ரேஞ்சில் இசை இருக்காருன்னு. நீங்கள் பாடலாசிரியராக அந்த படத்துலேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களுடைய பயணம்? என்னுடைய பயணத்துக்கு முக்கியமான காரணம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களுடைய பயணத்துக்கு யார் உதவிகரமாக இருந்தாங்களோ அவர் தான் பாரதிராஜா அண்ணன் தான். சரிங்கண்ணா. அவருக்கு வந்து அவர் வந்து பல இயக்குநர்கள்ட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணார். ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புட்டண்ணா கணக்காளர்கிட்ட வந்து ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து அவருடைய ஸ்டைலில் இருக்கும் படம்லாம் பார்த்திங்கன்னா அதுதான் அவருடைய படத்துடைய ஸ்பெஷல். அப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு படம் கிடைச்சது, ராஜ்கண்ணன் அவங்க படம் 16 வயதிலே அப்படிங்கிற படம். அந்த 16 வயதிலே படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணக்கூடிய எங்களுக்கு 10வது படமும் 11வது படமும் வந்தது. அப்போ வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சிச்சுவேஷனுக்கு 4 டியூன் போட்டது வழக்கம். இப்போ இந்த செந்தூர பூவேங்கிறதுக்கு 2 டியூனு கடைசியில் ஃபைனல் பண்ணாங்க. முதல்ல போட்டுட்டு டியூன் வந்து இப்படி ஒரு பாட்டு போட்டாங்க. இன்னொரு டியூன் வந்து நான் எழுதின பாட்டுக்கு வந்து அண்ணா மியூசிக் பண்ணி அதையும் வந்து அந்த சாங்கை வச்சு தான் வந்து இந்த சிச்சுவேஷனே அவர் வந்து கிரியேட் பண்ணார் பாரதிராஜா அவங்க. நான் எழுதின ஒரு பாட்டு ஆல்ரெடி எழுதி இளையராஜா கம்போஸ் பண்ணி வச்ச சாங். ஓஹோ. மன்னன் வருவாய் இது சினிமாக்கு அப்புறம் யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த டியூனை. சில பாட்டு நான் எழுதின பாட்டை கேளுங்க. பட் முதல்ல அந்த ஆமாம் இந்த இதே சிச்சுவேஷனுக்கு செந்தூர பூவே சிச்சுவேஷனுக்கு எழுதப்பட்ட சாங். அந்த ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க சொன்னீங்கன்னா மயில்னு அந்த படத்துடைய கதை பேர். 16 வயதுல இந்த சாங்கை தான் அவர் அது எழுதியிருப்பார். இந்த பாட்டு வரும் அப்படின்னு மன்னன் வருவான் அப்படின்னு ஒரு சாங். சரிங்க. மன்னன் வருவான் மாலையிடுவான் இந்த வாழிடும் நெஞ்சை பேசவிட்டு நான் அழைத்தே காணவென்று நாயகன் தான் காணவென்று மன்னன் வருவான். இந்த படம் தான் இது வந்து 2வது டியூன். சரி 3வது டியூன் தான் லாராரி ராரா லிராரி ராரா லாராரி ராரா
டியூனாக இருந்தது. சரிங்க, இதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டில் ஒரு டியூன் பாடினேன் இல்லையா, செந்துத்தான் செந்தூர கோலம்னு. அது நான் அது வந்து என்னாச்சு, அதோடைய கதையை சொல்கிறேன். எப்படி ஒரு தாட் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் சொல்லணும். இந்த பாட்டு வெறுமனே டியூனாக பாடிருந்தபோது பாரதராஜன் சொன்னார், அமரர் இதுக்கு ஏதாவது வார்த்தை எழுதி கொடுறா, அது வார்த்தையோடு பாடினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு தான் நான் எழுதுனது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் டியூன் சொன்ன லாலா லாலா, இது வந்து திரிபுர சுந்தரிங்கிற படத்துக்காக இதே பாட்டை நாங்கள் வாச்சோம். சரி, வாச்ச போது கவிஞர் கண்ணதாசன் அதுக்கு எழுதுறாரு, லாலா லாலா செந்தூர கோலம்னு எழுதுறாரு. செந்தூர பூவே நான் அந்த டியூனுக்கு எழுந்தது, செந்தூர கோலம்னு இதில் வருது. வந்தோடனே அண்ணா இளையராஜா அவர்கிட்ட சொல்கிறாரு, நீ இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் டியூன் போட்டங்க, போட்டபோது இவன் வந்து செந்தூர பூவேன்னு அதுக்கு எழுதுனா அப்படின்னா அப்படின்னா அதை அப்படி தான் அவங்க அவருடைய அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்தா அனுபவங்களே எனக்கு உண்டு. அது கண்ணதாசனைய அசிஸ்டண்ட்டை நான் வேடிக்கை பார்க்குறது, ஜி கே வெங்கடேஷனை தான் சேர்த்து விட்டார். அது மாதிரி ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு எழுத்துக்கள் எழுத்துக்களில் நிறைய எழுதியிருக்கோமா. அதுக்கப்புறம் நிறைய பாடல்கள் வந்திருக்கு. இல்லை, உங்கள் மியூசிக்லேயே நீங்கள் நிறைய பாட்டு எழுதி நீங்கள் இசையமைச்சிருக்கீங்க. நிறைய பண்ணிருக்கோம், ஆனால் இளையராஜா மியூசிக் எழுதினா தான் பெரும்பாலும் மேக்ஸிமம் ஹிட் ஆகிட்ட தானே எல்லாருக்கும். உங்களுக்கு சரி, எங்கள் வாழ்க்கை எங்கிட்ட பாடின பாட்டெலாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒன்று கூட உனக்கு ஞாபகம் இருக்காது. என்னது என்னது, அதை விடு, மியூசிக் அப்புறம் வரலாம். நான் எழுதினதில் வந்து சரி இளையராஜா படங்களில் நிறைய வெற்றிப்பாடுகள், இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே, இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே, இன்பத்தில் ஆடுது இன்பனமே, கனவுகளின் சுயபரமோ கண் திறந்த சுகம் வருமோ, இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமோ. சவாலான பாட்டு நிறைய கிடைச்சிருக்கு, சேலஞ்சிங் 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 சாங். அது வந்து என்னென்னா, எதுக்கு இந்த பாட்டுக்கு என்ன, அப்போ கவிஞர் வந்து ரொம்ப அர்த்தமுள்ள பாடல்கள் எழுதுகிறவர் அவர் தான், அவரை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த பாட்டு அவர் எழுதியிருக்க வேண்டிய பாட்டு, புதிய வார்ப்புகள் படத்தில் வந்து அவர் எழுதியிருக்க வேண்டிய ஒரு பாட்டை வந்து எனக்கு தூக்கி கொடுத்தாரு பாரதராஜா நம்பி. ரொம்ப அற்புதமான பாட்டு எனக்கே அது வந்து ரொம்ப, எங்கே அதை கம்போஸ் பண்ண, மேரிஸ் ஹோட்டல் இப்போ இருக்கு இல்லையா, மேரிஸ் ஹோட்டல் ரூம் போட்டு மொட்டை மாட்டில் இந்த பாட்டு எழுதிட்டு இருக்கேன் நான். முதல்ல மெட்டு போட்டது, தந்தர திந்தர திந்தர திர திந்தர திர திந்தர திர திந்தர 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 திர திந்தர திர திந்தர திர 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 திந்தர திந்தர திர திந்தர இடு போட்டாச்சு, நிக்கவே நிக்காது கடைசி வரைக்கும். சரி, நான் என்ன பண்ண, தம் தன நம் தன தாளம் வரும், பொதுராகம் வரும், பலபாவம் வரும், மயில் சந்த நமல்லிகை வாசம் வரும், பழமாலை வரும், புது வேளை வரும், திருநாள் புதுநாள் முனை அழைத்தது, தம் தனம் தன தாளம் வரும், பொது ராகம் வரும், பலபாவம் வரும், அகில் சந்தன மல்லிகை வாசம் வரும், சில்லன மெல்லிய தென்றலும் வந்திசை சொல்லியது, சுவையள்ளியது மனம் இல்லன சொல்லிய சொல்லியது, பெண் மனம் பூவிலும் எல்லியது, தவிக்கும் ஓ என கிள்ளியது, மல்லிகை முல்லையில் பஞ்சணையோ, மன்னவன் தந்தது நெஞ்சணையோ, மின்னிய மின்னலும் கண்ணியின் எண்ணங்களோ, சந்தங்களுக்கு எழுதுறது ரொம்ப கஷ்டம். எவ்வளவு நேரம் எழுதுறீங்க? 10-15 நிமிஷத்தில் எழுதின பாட்டு. நான் ஏறக்குறைய பாட்டு எழுதுக்கு, இப்போ நீ டியூன் சொன்னால் கூட இங்கே ஒரு பாட்டு எழுதி காட்டிடலாம் நம்ம வந்து நிஜமாவே. இதில் நீ ஒரு டியூன் சொல்லு, ஒரு சுச்சுவேஷன் சொல்லு, இங்கே பாட்டு எழுதி இங்கே நீங்கள் பாடி காட்டிடுங்க, அது ஒன்று வச்சுக்கோ. இந்த மாதிரி நிறைய பாடல்கள், அதே மாதிரி சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும், இரு கண்மணி பொன்னிமைகளின், இப்படிப்பட்ட அர்த்தமுள்ள பாடல்கள் எழுதக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் இந்த துள்ளலான பாடல்கள் அதிகமாக எழுதக்கூடிய வாடி ஏங்க பகலங்க, எங்க கபத்த முக்கா துட்ட பாடாத வயந்தறந்து, அடி கூடு கட்டது குயிலே, புது வேட கட்டது குயிலே, அடி வெப்ப மறந்து வெயிலே, புது வேட கட்டது குயிலே, உன்ன கண்டது நிதில நிந்தது பாட்டி ஏன் கப்ப கழங்க, எங்க கபத்த முக்கா துட்ட பாடாத வயந்தறந்து,
கிறிஸ்டியன் பாட்டு கிண்டல் கேலி பாட்டுலாம் எனக்கு தான் ரொம்ப ஜாஸ்தி வரும். சிரிச்ச சிரிப்புல சில்லறையும் சிதறது. ஏன்னா வந்து ரொம்ப பாமரன் நல்ல கவித்துவத்தை நீங்க நல்லா யோசிக்கணும். சும்மா விளையாடுறதுனால எழுதினாலும் அர்த்தம் இல்லாமல் எழுத முடியாது. ஆமாம், சிரிச்ச சிரிப்புல சில்லறையும் சிதறதுங்கிறது அந்த சாதாரணமான ஒரு பாமரன் பாடக்கூடியது அவனுக்கு அந்த அந்த மாதிரி கேக்குது. அதுவே வந்து லிட்டரரியா பாடக்கூடிய ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அந்த சாங் சிரித்த சிரிப்பொலி சிலம்பொலி சிரித்த சிரிப்பொலி சிலம்பொலிதான் கழுத்தில் இருப்பது வலம்பொலிதான் நினைக்க மறந்தால் தரித்து பரப்பே மறைத்த முகத்திலை பிறப்பாயோ பாயோ இருந்து விருந்து இரண்டு மனம் பகிழவும் பாதையில் வேற மியூசிக் டைரக்டருக்கு யாராருக்கு நீங்க பாட்டு எழுதியிருக்கீங்க? எல்லாருக்கும் எழுதியிருக்கமா. சங்கர் கணேஷ் அவங்களுக்கு எழுதியிருக்கான், வி குமார் சாருக்கு எழுதியிருக்கிறான், கொண்டக்குடி வைத்தியநாதன் சாருக்கு எழுதியிருக்கிறான், எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுக்கு ஒரு சாங் எழுதினோம். அது என்னென்னா ஃபஸ்ட்டு இதே மாதிரி டெஸ்ட்டு மாதிரியே தான். அது ஏதோ ஒரு படம் நான் குடித்து கொண்டே இருப்பேன்னு ஒரு படம் நினைக்கிறேன். சரி, என்ன பண்ண அவர் பார்க்க தெய்வமாக இல்லை, நமக்கெல்லாம் எவ்வளவு பயம் இருக்கும் அவர் அந்த நேரத்துலலாம் அவர் பார்க்குறதுக்கே ரொம்ப இது பணிவாயிருக்கிற மாதிரி தான் இருப்பார். வாங்கி ஸ்டுடியோவில் கம்போசிங்கு சரி அவர் தான் நம்ம பயந்து போய் என்னத்த பையன் புதுசாக வந்தார் வந்துட்டு என்ன தம்பி ஏதாவது எழுதி தரீங்களா இல்லை நான் சொல்கிற டியூனுக்கு எழுதுறீங்களான்னு எழுத சொன்னார். எழுதி ஏதோ கொடுத்தேன். எழுதி பார்த்துட்டு அவர் வழக்கம் போல இல்லை வேண்டாம் இந்த டியூனுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சொல்லிட்டு என்ன பண்ணார், தன்னனானே 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 நான் இது கண்டேஷாக கொடுத்தார். இது டூயட் சாங். அந்தி வேளை வந்தபோது அன்பு மாலை இருந்தபோது சொந்தமானேனா உன் சொந்தக்காரினா நீ வந்த வேளை நல்ல வேளை அன்பு மாலை இருந்தவாளே சிந்தராணினான் உன் அன்பு தேவினா ஒரு பாட்டு உடனே பேய் ரொம்ப நல்லா இருக்கு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு என்னை பாராட்டினாங்க. அது பாராட்டி இன்னும் உச்சி குளிர்ந்துட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட எழுந்தது தான் எக்கச்சக்கமான பாட்டு இருக்கேம்மா. ஒரு சனம் ஆஹா தூங்கிருச்சு ஊத காத்தும் அடிச்சிருச்சு பாபிமனோ தூங்கலியே இது எம் எஸ் விஸ்வநாதன் உங்கள் மியூசிக்கில் எழுதின பாட்டு எனக்கு. ஏன்னா அது எம்எஸ்சி டியூன் கொடுக்க அதுக்கு நான் பாட்டு எழுத இளையராஜா வந்து அதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் பண்ண ரொம்ப அற்புதமான படம் மெல்ல திறந்தது. அது இளையராஜாவுடைய கனவு. காரணம் என்ன, இது மூலம் அவரோட இணைந்து வர என்ன இது 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 அவர்கிட்ட கற்றுக்க வேண்டிய வேலை. யாருக்கும் அந்த மைண்டு வருதான்னு நீங்கள் பாருங்கள். இளையராஜா வந்தபோது எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களை ஃபாலோ பண்ணி வந்தார்னா அவருடைய பேட்டிலையும் சொல்கிறார் எங்களுடைய பேட்டிலையும் சொல்கிறோம். அப்படிப்பட்ட மகானோட நான் சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இசை எம் எஸ் விஸ்வநாதன் இளையராஜான்னு போட்டு வர வைக்கிறதுக்கு அவர் டியூன் பண்ணிட்டு நான் வந்து ஆர்கனைசேஷன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்தார். இந்த காலத்தில் இவ்வளோ மியூசிக் டைரக்டர் இருக்கிறாங்களே, இளையராஜா கூட நான் ஒரு படம் சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு யாருக்காவது சொல்கிறதுக்கு ஒரு ஒரு மைண்ட் வருதா அப்ரோச் இருக்கா? அதாவது அப்ரோச் இருந்தாலும் தைரியம் இல்லாமல் இருக்கலாம். தைரியம் இருந்தால் தான் அப்ரோச் பண்ண முடியும். அதுதான் நீங்கள் இருந்தால் அப்போ இளையராஜாவுக்கு இருந்த கனவுகளை நிறைவேற்றிக்கொள்ள அவர் கேட்டதை போல் நீங்கள் போய் ஏன் கேட்கல, நான் உங்களோட சேர்ந்து பணிபுரியணும்னு நினைக்கிறேன்னா அது தயவுசெய்து எங்களுக்கு ஒரு பிளஸ் பண்ணுங்க, எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க. டெஃபினட்டாக இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு டெஃபினட்டாக அப்ரோச் பண்ணுவாங்க. யாரோட சேர்ந்து நம்ம பேர் வரணும்னு அவர் நினைக்கிறாரோ அவங்களோட சேர்ந்து தான் வருவார். ஆனால் எனக்கு அது கிடச்சிருக்கு. இசை இளையராஜா கங்கைமரன் படம் வந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு? எந்த படம்? சொல்லுங்கள் சொல்லுங்கள். சங்கர்லால் அப்படின்னு ஒரு படம்.
சங்கர்லால்ங்கிற படம், நிறைய படங்கள், நிறைய படம், ரெண்டு மூணு படம் வந்து இசை இளையராஜா கங்கைமரன் வந்திருக்கு. அதாவது நீங்கள் வந்து டியூனு இல்லை அவர் டியூன் கொடுத்துருவார், நான் சில நேரத்தில் அதுக்கு ஆர்கனைசேஷன் பண்ணி நீ பண்ணிடுறா அந்த படத்தன்றவர் போட்டுருவார். சில படங்கள் அவர் ரீரெக்கார்டிங் பண்ண முடியாத படத்தை கூட என்ன கொடுத்துருவார், நான் பல படங்கள் அவருக்காக ரீரெக்கார்டிங் பண்ணியிருக்கிறார். அந்த மாதிரி நடந்திருக்கு. அதற்கு இது பாட்டு எழுதுகிற சமாச்சாரங்கள் இந்த மாதிரிமா. அதை விட பாட்டு எழுதுறது வந்து முக்கியமான ஒரு பிளஸ்ஸிங் எனக்கு என்னன்னு சொல்லுங்கள். சலில் சௌத்ரி எவ்வளோ பெரிய மியூசிக்கர். நீங்கள் உங்கள் ப்ரோக்ராமில் மெஹதி ஹாசன் அவங்கள பற்றி குலாம் பற்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி நாங்கள் பார்த்து வளர்ந்த சலில் சௌத்ரி அவங்க அவங்களுக்கு முழு படத்துக்கும் பாட்டு எழுதக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அழியாத கோலங்கள் அப்படிங்கிற படம் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. அவங்களுக்கு வாசிச்சிருக்கிறோம் அவர் அவர் படங்களுக்கெல்லாம், மலையாள படங்களுக்கெல்லாம் நான் கிட்டார் வச்சுருக்கேன், மேண்ட்லைன் வாசிச்சிருக்கிறேன், அவருடைய மேண்ட்லைன்ஸ்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், மேண்ட்லைன் வாசிச்சிருக்கிறேன். அந்த மாதிரிலாம் இருந்தபோது எனக்கு இந்த பாட்டு எழுத கூப்பிட்டோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த தேவி ஃபிலிம்ஸில் என்ன பண்ணிட்டாங்க, தாஜ் ஹோட்டலில் பார்த்தா இருக்கிறதுல பெரிய ஹோட்டல் தாஜ் ஹோட்டல், அந்த தாஜ் ஹோட்டலில் எனக்கு ரூம் போட்டு பாட்டு எழுதுறது கொடுத்துட்டாங்க. முழு படம் முழு படம் முழு படம் இப்போ இசை செல் சௌத்ரி பாடல்கள் கங்கைபுரம் பாலுமகேந்திர சாருக்கு நன்றி. அந்த பேர் வாங்கிறது பாலுமகேந்திர சார். அதில் வந்து இப்போ பிடித்தமான ஒரு பாடல் நிறைய பாட்டு உண்டு. பூ வண்ணம் போல மின்னும் அவர் இந்தியில் கேட்டு கேட்டு கச்சேரியில் பாடின பாட்டு ஒரு பாட்டு இருக்கு. அங்கு வந்த காற்றிலே தென்னை கசல் போல ஒரு ஐயோ அது நாஜியா லாகினா ஒரு சாங் இல்லை அது தெரியல. அந்த அந்த இந்தி சாங் தான் அது. அது அதே சாயல் அதே 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 சாயல் அதே பாட்டுக்கு தான் டியூன். அது நான் சொன்னேன் இந்த பாட்டுக்கு எனக்கு எழுதணும் போல் இருக்கு, தயவுசெய்து இந்த டியூனை வச்சுக்கலாம் சொல்லிட்டு கம்பல் பண்ணி பண்ணோம். அதில் பூவண்ணம் போல எண்ணம் அந்த மாதிரி நிறைய சாங்ஸ் அந்த அழியாத பழங்களில் நல்ல பாடல்.